வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாயவை கொலை செய்ய போவதாக எச்சரிக்கும் கும்பல். தற்போது முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் செயற்பாடு இடம்பெறுகிறது என்கின்றார் விஜயகலா. கிண்ணியாவில் கைக்குண்டு ஒன்றினை வைத்திருந்த சந்தேக நபருக்கு விளக்கம் அறியல். சிறையில் நளினி தற்கொலை முயற்சி. வர்த்தமானி அறிவித்து கொரோனாவை கட்டுப்படுத்த பயனாக அமையாது பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிப்பு. 13வது திருத்தத்தின் ஊடாக அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை. விஞ்ஞாபனத்தில் சஜித் உறுதி. போராட்டங்களை முடக்க கூட்டாட்சி சட்ட அமுலாக்க அதிகாரிகளை அனுப்ப உள்ளதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. சீன பொருட்களுக்கு பதிலாக வேறு நாடுகளில் கொள்வனவு செய்ய இந்தியா தீர்மானம். பொது தேர்தல் தபால் மூல வாக்களிப்பின் இறுதி நாள் இன்று. படுமோசமான நிலையை நோக்கி இலங்கை. ரணில் வெளியிட்ட தகவல். தொடர்வன டியூப் தமிழின் விரிவான செய்திகள். புஸ்ஸ சிறைச்சாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்ட குற்றவாளிகளான கொஸ்கொட தாரக கொடிலேசி உட்பட்ட குழுவினர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இது தொடர்பில் குற்ற விசாரணை திணைக்களம் விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நமது நாட்டில் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு அம்மால் மட்டுமே கொண்டு வர முடியும் என தெரிவித்த முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே நாடு படும் மோசமான நிலையை நோக்கி பயணிப்பதாகவும் கூறியுள்ளார். புத்தளம் நகரில் ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் ஊடாக அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். பொது தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வு இடம்பெற்றது. அதில் உரையாற்றும் போதே அவர் ஆட்சியாளர்கள் மக்களின் பிரச்சனைகளை மனிதாபிமானமாக அணுகும் அதேவேளை சட்டத்திற்கும் கொள்கைக்கும் அமைவாகவே நாடொன்றை நிர்வகிக்க வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சினால் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் ஒருபோதும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு பயனாக அமையாது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த அறிவித்தலின்படி மக்கள் ஒத்துழைத்தால் மாத்திரமே அதிகாரிகளால் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியும் என அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹண தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதற்கமைய கடந்த 6 நாட்களில் தபால் மூல வாக்கினை செலுத்த முடியாதவர்களுக்கு இன்று இறுதி சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது தேர்தல் எதிர்வரும் 5ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் இம்முறை தபால் மூல வாக்களிப்புக்காக 7 நாட்களே தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஒதுக்கியுள்ளது. சீன தயாரிப்புகளை கொள்வனவு செய்தலை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக இந்திய மின் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் ஆர் கே சுக் தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் காலங்களில் சீன பொருட்களுக்கு பதிலாக ஜப்பான், தைவான், கொரியா மற்றும் ஜெர்மனி நாடுகளிலிருந்து மின் உபகரணங்களை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் செயற்பாடு இடம்பெற்று வருவதாக முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முதன்மை வேட்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் இருந்த நிலைமையை போன்று தற்போது முன்னாள் போராளிகள் அச்சுறுத்தப்படும் நிலை இங்கே உருவாகியுள்ளது என்றும் வீடுகளுக்கு செல்லும் புலனாய்வாளர்களால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களை கட்டுப்படுத்த கூட்டாட்சி சட்ட அமுலாக்க அதிகாரிகளை அனுப்ப உள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முக்கிய நகரங்களான சிகாகோ மற்றும் நியூயோர்க் உட்பட பல நகரங்களில் தாராளவாத ஜனநாயகவாதிகளால் தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்த இந்த வழியை கையாள உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.